அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். நாம இந்த வீடியோல மெயில்ல இருக்கக்கூடிய உங்களோட ப்ரொஃபைல் நேம் எப்படி மாத்துறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பிகாஸ் டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது வந்து உங்க நேம் கரெக்டா இருந்தா தான் உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேம் அவங்க பின்னாடி வந்து இனிஷியல் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நேம் இனிஷியல் பாருங்கள், அஜித் சி இந்த மாதிரி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருண், அருண் டாட் எஸ் அருண் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே பரத் என்னன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களோட நேம் ஃபஸ்ட் இருக்கணும், கடைசியில் உங்கள் இனிஷியல் இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஜிமெயில் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜிமெயில் செட்டிங்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மை அக்கௌண்ட் டாட் கூகுள் டாட் காம்னு வரும். அதாவது கூகுள் அக்கௌண்ட்டு செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கூகுள் அக்கௌண்ட்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா பர்சனலைசேஷன், செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன கொடுங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா, பர்சனல் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கூட செட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நேமில் பாருங்கள், நேம்னு இருக்கா, நான் அருண்குமார் ராமசாமி அப்படின்னு இருக்குது. இந்த நேமில் உள்ளே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் அருண்குமார்னு இருக்குது, லாஸ்ட் நேமில் ராமசாமின்னு இருக்குது. ஸோ எனக்கு டிஸ்பிளே என்ன ஆகுது, அருண்குமார் ராமசாமி அப்படின்னு ஆகுது. உங்களுக்கு அருண்குமார் ஆர் அப்படின்னு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லாஸ்ட் நேமில் இருக்கிறத என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிட்டு வெறும் ஆர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நேமில் என்ன செட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் நேமில் வந்து அருண்குமார்னு செட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் நேமில் ஆர்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட நேம் என்ன, முழு நேமை வந்து ஃபஸ்ட் நேமில் செட் பண்ணுங்கள், உங்களோட இனிஷியலை மட்டும் லாஸ்ட் நேமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிட்டு டிஸ்பிளே அந்த நேம் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாருமே பண்ணிவிடுங்க. ஸோ இது மஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும். அண்டு ஃபோட்டோவும் நீங்கள் செட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபோட்டோவும் செட் பண்ணலாம். நான் இப்போ சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டேன், பேக் வந்துட்டேன். ஸோ பேக் வந்தாச்சு, எனக்கு நேம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அருண்குமார் ஆர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபோட்டோவும் நீங்கள் அதே மாதிரி செட் பண்ணலாம். அப்லோட் ஃபோட்டோஸ்னு வருது, நீங்கள் உங்களோட இதில் போய்ட்டு செலக்ட் ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபைல்ஸில் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோவும் செட் பண்ணிக்குவோங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்ஸை கேளுங்க, ஐ வில் ஆன்சர் யுவர் க்வெஷ்சன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.